இன்றைய விழாவினுடைய தலைவர் இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற மான்ஃபோர்ட் குடும்பத்தினுடைய உலகளாவிய தலைவர் அவர்களே, எங்கள் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களே, அன்பார்ந்த குருக்களே, துறவியர்களே, துறைசார் நிபுணர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கங்கள். இந்த நாளானது ஒரு மகத்தான நாள். யாழ் மறை மாவட்டத்தினதும் தீபக மறைக்கோட்டத்தினரும் வளர்ச்சியிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய ஆயர்வர்கள் மறை மாவட்டத்தை பொறுப்படுத்துவதிலிருந்து இந்த தீபக மண்ணை வளர்க்க வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்திருக்கின்றார். அவருடைய தரிசன பார்வையிலே இந்த தீபக மண்ணிலே பெரும் வலுவாளர்கள் உருவாக வேண்டும், கல்லிமான்கள் உருவாக வேண்டும், போரின் சிதைவுக்கு பிற்பாடு இந்த மண் மீண்டும் மீண்டெழ வேண்டும் என்கின்ற அந்த கனவிலே பிறந்த ஒரு குழந்தைதான் இந்த சர்வதேச மான்ஃபோர்ட் பாடசாலையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே பெரும் கனவோடு இந்த பாடசாலையை யாழ் மறை மாவட்டத்திற்கும் இந்த தீபக மண்ணிற்கும் தன்னுடைய தரிசன பார்வையூடாக பெற்று தந்திருக்கின்ற யாழ் ஆயர்வர்களுக்கு யாழ் மறை மாவட்டம் சார்பிலும், இந்த தீபக மண் சார்பிலும், இந்த தீபக மறைக்கோட்டத்தின் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தீபக மண்ணானது மிகவும் ஒரு பின்தங்கிய பிரதேசம், போரினாலே பல அழிவுகளை சந்தித்த பிரதேசம். இந்த மண்ணிலிருந்து சென்றவர்கள் மீண்டும் வர முடியாதல இருக்கின்ற ஒரு பிரதேசம். அந்த வகையிலே பல்வேறு கூட்டங்களிலே இங்கு பல முதலீடுகள் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பிய வேளையிலும் எவரும் பெரிதாக பல கோடிகளை லட்சங்களை செலவழித்து இங்கு முதலீடுகளை செய்ய முன்வரவில்லை. அந்த வகையில் பல பில்லியன்களை செலவழித்து இந்த இடத்திலே ஒரு சர்வதேச பாடசாலையை கட்ட முன்வந்த ஒரு முதலாவது ஒரு அழகான ஒரு துறவர சபை என்றால் அது மான்ஃபோர்ட் குடும்பமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே மறை மாவட்டம் சார்பாகவும் இந்த தீபக மறைக்கோட்டம் சார்பாகவும் கருகோசம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் மறக்க முடியாத நாள். தீபகத்திலே 65 வகுப்புகளை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் வர முடியுமா என்றால் வர முடியும் என்று இந்த நாள் எங்களுக்கு நினைத்து காட்டியிருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே முன்னாள் தீபக மறைக்கோட்டை முதல்வர் என்ற ரீதியிலும் இந்த பழச்சி படிகளிலே நீண்ட காலமாக பயணித்த ஒருவர் என்ற ரீதியிலே இவர்கள் சந்தித்த சவால்களை இந்த வேளையிலே நினைவு கூறுகின்றோம். ஆகவே அந்த சவால்கள் மத்தியிலும் மிகவும் ஆழமான இறை விசுவாசத்தோடு நின்று இந்த பாடசாலையை எங்களுக்கு நனவாக்கி தந்த இந்த மான்ஃபோர்ட் குழுவினருக்கு இந்த வேளையிலே நன்றி கூறி என்னுடைய அந்த சிறிய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.